ஐநா சபையை நீ நம்பி பயனில்லை. இன்னொன்று, அமெரிக்கா வந்து இந்த போருக்காகவே காத்திக்கிருந்தது மாதிரியான ஒரு சூழலில் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கா? உலகக்கோப்பை மைதானத்தில் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜான் என்ற ஒரு விளையாட்டு ரசிகர் வருகிறார். ஃப்ரீ பாலஸ்தீன்கிற டிஷர்ட்டை போட்டுட்டு களத்தில் இறங்கி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். ஒரு கட்டத்தில் யாசர் ஆஃபத் இல்லாமல் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று இஸ்ரேல் நிர்பந்தித்து முகமது அப்பாஸ் அங்கே பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார். வந்து இன்னொரு விஷயம் வந்து ஒரு மனிதநேயத்தோட அந்த விஷயத்தை பார்க்க முடியல. போகட்டும், நலியட்டும், முடியட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இந்த உலகம் நாடுகளே கடந்து சென்று கொண்டிருக்கு. இந்த மனித மிகுந்தவர்களால ஒட்டுமொத்தமாக இந்த துயரத்திற்கான ஒரு மாற்று வழியை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா உலக மக்கள் என்ன செய்தால் இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம பாலஸ்தீன மக்களை வந்து காப்பாற்ற முடியுங்கிற உங்களுடைய பார்வை? இந்த விஷயத்தில் ஐக்கிய நாட்டு சபை தோல்வியடைந்திருக்கிறது. ஐக்கிய நாட்டு சபை போடக்கூடிய கண்டன தீர்மானங்கள் பாலஸ்தீன நிலத்தில் கதறி எழுதி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்கவில்லை, காயங்களை ஆற்றவில்லை. இதுதான் உண்மை. உலகம் முழுக்க பொதுமக்களுடைய போராட்டங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மாறியிருக்கிறது. உலகக்கோப்பை மைதானத்தில் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜான் என்ற ஒரு விளையாட்டு ரசிகர் வருகிறார். ஃப்ரீ பாலஸ்தீன்கிற டிஷர்ட்டை போட்டுட்டு களத்தில் இறங்கி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். நடந்த அந்த உலக கோப்பையில் ஆட்டநாயன் யாருன்னு சொன்னால் அந்த ஆஸ்திரேலிய ரசிகர் ஜான் தான். மொத்த உலகத்துடைய கவனத்தையும் ஈர்த்தது மட்டுமல்ல, மொத்த உலகத்துடைய பார்வைக்கும் பாலஸ்தீன மக்களுடைய இன்னல்களை கொண்டு சேர்த்து விட்டார். அப்போ மக்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 120 நாடுகள் அறுதி பெரும்பான்மையாக 2/3 நாடுகள் பாலஸ்தீனத்தை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா என்னன்னு சொன்னோம்னா, அமெரிக்காவை மீறி துணிந்து செயலாற்றுவதற்கு அவர்களிடம் ஒரு அச்சம் இருக்கிறது. அமெரிக்காவுடைய அந்த ஏகாதிபத்திய இராணுவ நடவடிக்கைகளுக்கு, அமெரிக்காவுடைய மோசமான வெளியுறவுத்துறை கொள்கைகளுக்கு அவர்கள் அஞ்சுகிறார்கள். இந்த நிலையில் நாம் என்ன ஒரு தீர்வை முன்வைக்க விரும்புகிறோம் சொன்னோம்னா, 1948 பாலஸ்தீன விவகாரம் ஐநா சபைக்கு கொண்டு செல்லப்பட்டு அதற்கு முன்பாகவே பல கட்டத்தில் வாதிக்கப்பட்டது. அங்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பாலஸ்தீனத்தை அநியாயமாக இரண்டாக பிளக்கிறார்கள். வந்தேறிய எண்ணிக்கையில் குறைவாக இருந்த யூதர்களுக்கு 56% நிலம், மண்ணின் பூர்வ குடிகளான பெரும்பான்மையினராக மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு 43%, ஜெருசலம் அந்த 1% இடம் அது ஐநா சபையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இது அநீதியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் பாலஸ்தீனர்கள் சகித்து கொண்டார்கள். ஆனால் என்ன நடந்துச்சு அதற்கு பிறகு? இஸ்ரேல் இந்த எல்லைகளை எல்லாம் தகர்த்து சிரியாவின் மீது போர் தொடுத்து கோலான் குன்றுகளை கைப்பற்றி கொண்டது, எஞ்சிய பாலஸ்தீன பகுதிகளை கைப்பற்றி கொண்டது, ஜெருசலம் ஐநாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், அங்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும், அந்த பொது வாக்கின் அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என்ற ஐநாவுடைய தீர்மானத்தை தூக்கி எறிந்து கொண்டு ஜெருசலத்தை முழுமையாக கட்டுப்படுத்திவிட்டது. கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், யூதர்கள் 3 பேருமே மதிக்கக்கூடிய அந்த அக்ஸா பள்ளிவாசலில் முஸ்லிம்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது. ஒவ்வொரு புனித ரமலான் மாதத்திலும் அங்கு துறவிடக்கூடிய முஸ்லிம்கள் மீது துப்பாக்கி சூடுகள், குழந்தைகளின் மீது தாக்குதல்கள், இவ்வளவு அட்டுடியங்களை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ உலக நாடுகள் இந்த நேரத்தில் 1948 ஐநா சபை நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் நடந்து கொள்ள வேண்டும், ஆக்கிரமிக்க பாலஸ்தீனத்திலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும், பாலஸ்தீனருடைய நிலங்களிலே கட்டாயமாக யூதர்களை குடியமர்த்துவதை தடுக்க வேண்டும். எப்படி தமிழர் பகுதியில் இலங்கையில் வந்து சிங்களர்களை வலுக்கட்டாயமாக குடியமர்த்தினாங்க, அவருடைய மக்கள் தொகையுடைய எண்ணிக்கை குறைப்பது அதே போல நடக்குது. இதையெல்லாம் இஸ்ரேல் வந்து முதல்ல நிறுத்தணும். அடுத்ததாக ஓஸ்லோ உடன்படிக்கை, யாசர் அராஃபாத்துக்கு வந்து விருப்பமே இல்லாவிட்டாலும் கிளின்டனுடைய முன்னிலையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த ஓஸ்லோ நடவடிக்கை ஒப்பந்தத்தை கூட இஸ்ரேல் மதிக்கவில்லை. குறைந்தபட்ச உரிமையம் கூடிய பாலஸ்தீனத்தை அந்த நேரத்தில் யாசர் அராஃபாத் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார். ஏன்னு சொன்னோம்னா, அந்த நேரத்தில் அமெரிக்கா, சோவியத் யூனியன் சொன்ன 2 நாடுகள் சமாள உள்ள வல்லரசுகள், சோவியத் யூனியன் சிதறிய உடன் 1991 யாசர் அராஃபாத்துக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டுடுச்சு. இனி உலகம் சமநிலையில் இருக்காது, அமெரிக்காவை சார்ந்த நிலை உருவாகிவிடும். அப்போ நம்முடைய
வாழ்நாளிலேயே குறைந்தபட்ச உரிமையில் கூடிய ஒரு தாயகத்தை நம்முடைய மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் சொல்லி யாசர் அராஃபத் பெருந்தன்மை விட்டு கொடுத்தார். அந்த யாசர் அராஃபாத்துக்கும் துரோகம் செய்தது இஸ்ரேல். ஒரு கட்டத்தில் யாசர் அராஃபத் இல்லாமல் அங்கே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று இஸ்ரேல் நிர்பந்தித்து முகமது அப்பாஸ் அங்கே பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார். யாசர் அராஃபத் பெருந்தன்மையாக தன்னுடைய ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்த யாசர் அராஃபத்தை ஏமாற்றி மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ரமல்லாவில் அவருடைய அலுவலகத்திலேயே வீட்டு சிறையிலே இஸ்ரேல் சிறை வைத்தது. எவ்வளவு பெரிய நயவஞ்சகத்தனம்! கடைசியா யாசர் அராஃபத்துக்கு உணவுகளை வந்து இஸ்ரேல் ராணுவம் தான் அனுப்புனிச்சு. அந்த உணவுகளில் மெல்ல கொல்லக்கூடிய புல்முனியம் என்ற விஷத்தை வைத்து யாசர் அராஃபத்தை கொன்றார்கள். இதுதான் உண்மை. பிரான்ஸ் மருத்துவமனையில அந்த செய்திகள் வந்து கசிய ஆரம்பித்து உலகம் முழுக்க கொந்தளிப்பு உருவானுச்சு. அப்போ அடுத்தடுத்து நம்பி வந்தவர்களுக்கும் நயவஞ்சகளை செய்யக்கூடிய வேலையைத்தான் இஸ்ரேல் செய்தது. எனவே இந்த தவறெல்லாம் இஸ்ரேல் நிராகரித்து விட்டு பாலஸ்தீனுடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும், 1948 தீர்மானத்தை ஏற்க வேண்டும், இதுதான் தீர்வு. இதை உலக மக்கள் கிளர்ச்சிகளின் வழியாக ஏற்படுத்த வேண்டும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதரகங்கள் ஜனநாயக சக்திகளால் அமைதி வழியில் முற்றுகையிடப்பட வேண்டும். அப்பதான் ஒரு நிர்பந்தம் ஏற்படும். உலகம் முழுக்க அமெரிக்க தூதரகங்கள் அமைதி வழியில் ஜனநாயக சக்திகளால் முற்றுகையிடப்பட வேண்டும். இப்படிப்பட்ட மக்கள் கிளர்ச்சிகளின் மூலமாகத்தான் இவர்களை பணிய வைக்க முடியும். கல்லறிதறது, அவங்க மேல வெடிகுண்டுகளை வீசுறது, இது எல்லாமே பின்னடைவை தான் ஏற்படுத்தும். இதை வந்து உடனடியாக பயங்கரவாதம் சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சித்தரிச்சிருவாங்க. எப்படின்னு சொல்றோம்னா, அமெரிக்கா என்ன செய்யும் சொன்னோம்னா, தனக்கு வேண்டப்பட்டவன் பயங்கரவாதம் செய்தா அதை வந்து தட்டி கொடுக்கறது, ஊக்குவிக்கிறது. தனக்கு ஆபத்தானவன் வந்து விடுதலை போராட்டமாக ஒரு விஷயத்தை உள்ளெடுத்தாலும் அது பயங்கரவாதமாக சித்தரிக்கிறது. அவர்களுடைய நாட்டில் ரெண்டு கோபுரங்கள் உயர்ந்த கட்டிடங்கள் தாக்கப்பட்ட உடனே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா விடுதலை போராட்டங்களும் தீவிரவாதம் அமெரிக்கா சித்தரிக்கிறது. இதுல தான் வந்து ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஈழத்தமிழருடைய விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்டது இந்த பின்னணியில தான். அப்போ அமெரிக்கா வந்து ரெட்டை வடம் கொடுக்கிட்டு இருக்கு. அப்போ உலகம் முழுக்க மக்களுக்கு வச்சு வெடிக்க வேண்டும். இன்னைக்கு அமெரிக்காவில் எத்தனை மெட்ரோ ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் முற்றுகையிடப்பட்டுருச்சு. சென்னதுதான் இல்லையா அமெரிக்கா? இது என்ன ஒரு பெரிய ஒரு ஆறுதலான விஷயம்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்ரேலில் பிறந்த யூதர்கள் அமெரிக்காவுடைய நடவடிக்கைக்கும் இஸ்ரேலுடைய நடவடிக்கைக்கும் எதிராக போராடுகிறார்கள். லண்டன்ல, வாஷிங்டன்ல, பிரான்ஸ்ல, ஜெர்மனில, நியூயார்க்ல, எல்லா இடத்துலையும் போராட்டம் யூதர்கள் பாலஸ்தீன மக்களை ஆதரவாக போராடுகிறார்கள். கிறிஸ்தவ பெருமக்கள் ஜெருசலத்துல, அங்கெல்லாம் மத நம்பிக்கை சார்ந்த மக்கள் தானே அதிகமா இருக்கிறாங்க, அவங்க சிலுவையை தூக்கி கையில வைத்துக் கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக முடக்கமிடுறாங்க. ஜெருசலத்துல போர் வேண்டாம், போர் வேண்டாம்னு சொல்லி. அப்போ சாதி, மத, மொழி, இனப்பேதங்களை மடந்து மக்கள் பாலஸ்தீனர்களுடைய நியாயத்துக்காக குரல் கொடுக்கும் போது அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட ஒரு 12 நாடுகள் தான் எதிர்க்கின்றன. அந்த 12 நாடுகளுடைய தூதரகத்துக்கு எதிராக உலகம் முழுக்க ஜனநாயக சக்தியில் அமைதி வழியில் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும், அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். அடுத்ததை இதுக்கும் பணியலன்னு சொன்னோம்னா, அந்த மக்கள் அந்தந்த நாடுகளுடைய இஸ்ரேலிய தூதர்களை வெளியேற்ற வேண்டும் என்று அரசுகளுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஐரோப்பியாவில் பல நாடுகளில் ஸ்பெயின் உட்பட இஸ்ரேலுக்கு நாங்கள் வந்து ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய மாட்டோம் சொல்லி துறைமுகத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள்லாம் போர்க்கொடி தூக்கிட்டாங்களா இல்லையா? ஒரு நெருக்கடி உருவாயிடுச்சா? இது போன்ற வேலைகளை செய்யணும். இப்போ பொலிவியா நாடு தென் அமெரிக்காவில் இருக்கு, இஸ்ரேலுடைய தூதரகத்தை துண்டிச்சு வெளியில போன சொல்லிட்டு இல்லையா தூதரகங்களை? அயர்லாந்துல வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களும் அரசும் பாலஸ்தீனர்களுடைய கொடியை ஏற்றி வைத்து சரி பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? பல தென் அமெரிக்க நாடுகள் அந்த கிளர்ச்சி வெடிச்சிருக்கா இல்லையா? ஐரோப்பிய நாடுகள் அரசியல் எப்படி இருந்தாலும் மக்கள் போராட ஆரம்பிச்சாங்களா இல்லையா? இப்ப அரசியலுக்கு நெருக்கடி ஏற்பட்டுச்சா இல்லையா? இதை நம்ம செய்யணும். இதுதான் இப்போதைக்கு தீர்வு. ஏன்னா ஐநா சபையை நீ நம்பி பயனில்லை. இன்னொன்று, அமெரிக்கா வந்து இந்த போருக்காகவே காத்துக்கிருந்தது மாதிரியான ஒரு சூழல்ல மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கா? அது உக்ரைன் ரஷ்ய போரை வச்சு சில ஆதாயங்கள் அடையலாம்னு நினைச்சு, அந்த எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. இப்போ இந்த பிரச்சனை மையமாக வைத்து தன்னுடைய ஆயுதத்து உற்பத்தி அதிகப்படுத்த வேண்டும், கடலில் இருக்கக்கூடிய தன் நாட்டுடைய கடன் அடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆயுத உற்பத்தி அதிகப்படுத்த வேண்டும். ஆயுத உற்பத்திக்கு தேவை போர். யாராவது ஒரு எதிரியை காட்டி மையப்படுத்திக்கிட்டே இருக்கணும் மக்கள்கிட்ட. இவனால் உலகத்துக்கு ஆபத்து இருக்கு, இந்த உலகத்தை காப்பாற்றணும்னா அமெரிக்கா தான் வரணும். இதுதான் அவருடைய தந்திரம். அப்போ ஆயுத தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டதுனால அமெரிக்காவுடைய வேலைவாய்ப்பு குறைஞ்சிருச்சு, அந்நிய வருவாய் குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த போரை மையமாக வைத்து வளைகுடாவிலே ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும். ஈரான் எப்போ போர்ல குதிக்குன்னு பாக்குறாங்க, லெபனான் எப்போ போர்ல குதிக்குன்னு பாக்குறாங்க, ஏமன்ல ஹவுதி எப்போ இறங்குன்னு பாக்குறாங்க. இதை மையமாச்சு மொத்த வளைகுடாவையும் நாசம் பண்ணிடுறது. சதாம் எப்படி செஞ்சாங்க, பேரழிவு ஆயுதங்கள் ஈராக்ல இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? அநியாயமாக அந்த நாட்டுக்குள் நுழைந்து இந்தியா போன்ற பாரம்பரியமான வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு தேசம் ஈராக், அதனுடைய வரலாற்றையெல்லாம் அடித்து சதாம் ஹுசேன் மீது ஒரு பொய்க்குற்றச்சாட்டை சுமத்தி பொம்மை நீதிமன்றத்தின் மூலமாக சதாமுக்கு தூக்கு தண்டனை அறிவித்து நள்ளிரவில், அதுவும் முஸ்லீம் சமூக மக்கள் வந்து பக்ரீத் பண்டிகையை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அன்னைக்கு அநியாயமா தூக்கில போட்டாங்க.
பேரழிவு ஆயுதங்கள் எங்கன்னு கேட்கும்போது பதில் சொல்லணும். இதான இன்றைய சொல்ல முடியல. என்ன அப்போ லிபியாவில் என்ன செஞ்சாங்க, லோக்கல்ல ஏற்பட்ட அந்த புரட்சியை பயன்படுத்தி ஆயுத குழுக்களை தூண்டிவிட்டு கடாஃபியை காலி பண்ணாங்க. அப்போ அமெரிக்காவுடைய நோக்கம் என்பது வட ஆப்பிரிக்காவிலும் மத்திய கிழக்கிலும் போர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அது தனக்கு நல்லது நினைக்கிறது. அதனால தான் இந்த போரை அமெரிக்கா விரும்புகிறது. ஆனால் நாம் என்ன விரும்புகிறோம்னா உலக அமைதி தேவை, மூன்றாவது உலக போரை உருவாக்கிவிடக் கூடாது. எனவே தான் யார் பக்கம் நியாயம் அநியாயம் என்பதை பிறகு பேசுவோம், முதலில் போரை நிறுத்துங்கள், போரை நிறுத்துங்கள், அரசியல் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்க வேண்டும். இவங்க என்ன சொல்றாங்க, ஹமாஸோட பேச்சு நடத்த மாட்டாங்க, பயங்கரவாத அமைப்புங்கிறாங்க. ஹமாஸ் காசா மக்களால் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஹமாஸ் படை என்பது காசா மக்களுடைய ராணுவம். இஸ்ரேலுக்கு ஒரு ராணுவம் இருப்பது போல காசா மக்களுடைய ராணுவம் ஹமாஸ். இதை எப்படி நீங்க பயங்கரவாத அமைப்பு சொல்லுங்க? அமெரிக்கா ஐக்கிய நாட்டு சபை எங்கேயாவது வந்து ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லியிருக்கா சொல்லுங்க? இல்லை. உங்களுடைய எதிரியை வந்து நீங்க பொதுமக்களுக்கு மத்தியில் பேரை கெடுக்கணுங்கிறதுனால அந்த பேரை பயன்படுத்திக்கிறீங்க. ஹமாஸை வந்து நீங்க அழிக்கணும்னு சொல்றீங்க, ஆனா உண்மையிலே நீங்க ஹமாஸ் இருக்கணும்னு விரும்புறீங்க. அப்பதான் உலகத்துல வந்து ஹமாஸை எதிரியா காட்டி தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை நிலைநிறுத்த முடியுங்கிறீங்க. எத்தனை நாளைக்கு இந்த பித்தலாட்டம் பொய்யெல்லாம் தொடரும்? அந்த அல்ஷிஃபா மருத்துவமனையில வந்து ஆயுத கிடங்குகளாக கட்டளை மையமாக ஹமாஸ் பயன்படுத்தினு பொய்ய சொல்றீங்க, அது நிரூபிக்க முடிஞ்சா? நீங்க செஞ்சக்கூடிய கொலைகள், மருத்துவமனையின் மீது நடத்திய கொடூர தாக்குதல் உலகம் முழுக்க இஸ்ரேலுடைய பேரை கெடுத்துருக்கு. அதுல இருந்து தங்கள் பேரை காப்பாத்துறதுக்காக அந்த மருத்துவமனை ஹமாஸ் ராணுவ மையமாக பயன்படுத்தியதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு, தொடர்ந்து அந்த மருத்துவமனையை மறுத்துக்கிட்டு. எனவே திரும்ப திரும்ப பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் சொல்லி அந்த போரை தூண்டி கொண்டிருக்காமல் உடனடியாக போரை நிறுத்துங்கள். உலக மக்கள், உலக நாடுகளுடைய பேச்சை கூட நீங்க கேட்க வேண்டாம், உலக மக்களுடைய மனநிலையை புரிந்து நிரந்தரமான ஒரு அமைதி தேவை. ஏன்னா ஈழத்தமிழர்களுக்காக சமரசம் இல்லாமல் யாசர் அரஃபாத் அவர்கள் பண்ணியிருந்தார்கள். நீங்க வந்து இது உண்மையா பொய்யாங்கிறத வந்து நம்ம ஐயா பட நெடுமாறன் போய் கேளுங்க, அண்ணன் வைகோட்டை கேளுங்க, அண்ணன் சீமான் போன்றவர்கிட்ட கேளுங்க, அல்லது இந்த போராட்ட காலத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் அண்ணன் சுபவி போன்றவர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்பு காட்டிய ஈழத்தமிழர்கள் மீது கரிசனம் காட்டிய பாலஸ்தீனர்களுக்காக இந்த நேரத்தில் குரல் கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஐரோப்பாவில், கனடாவில், அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், இங்கெல்லாம் புலம்பெயர்ந்து நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகள் இருக்கிறார்களோ, தயவு செய்து நம்முடைய சம்பாந்த ஆதரவை மனிதாபிமான அடிப்படையிலும் முற்காலத்தில் ஈழத்தமிழர்களுக்கு உதவீர்கள் என்ற அடிப்படையிலும் பாலஸ்தீன மக்களுக்காக நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உலகத்தில் எந்த மூலையில் மனிதருக்கு ஏற்படக்கூடிய ஒரு மனிதாபிமானம் என்ற செயலுக்கு எங்கிருந்தேனும் குரல் கொடுக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோட அண்ணன் நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய போராட்டங்களும் அதை தான் காட்டிட்டு இருக்கு. உங்களுக்கு பெருமளவு ஆதரவு கண்டிப்பாக தமிழ் மக்களிடமிருந்து வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு. இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கு. உலக தமிழர்களுக்கு இதன் வழியாக உங்களுடைய ஒரு செய்தியை நீங்க கொடுத்தீங்கன்னா சந்தோஷம். எங்களை போன்ற ஜனநாயக சக்தியை சரியான முறையில் புரிந்து கொண்டமைக்காக முதலில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து உலகம் முழுக்க நம்முடைய தமிழகம் இன்று பரவி விரிந்து கிடைக்கிறது, அது ஒரு மகிழ்ச்சி. ஒரு புறம் ஈழத்தில் நாம் பல பின்னடைவுகளை சந்தித்து விட்டு கவலையான ஒரு சூழலில் இருந்தாலும் புலம்பெயர்ந்த தமிழினம் அறிவு ரீதியாக பொருளாதார ரீதியாக பல நாடுகளில் வளர்ச்சி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நம்முடைய தாய்மொழியின் மீதான ஈடுபாட்டை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை ஏன் நான் சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால், தென்னாப்பிரிக்காவிலே நம்முடைய தமிழர்கள் வாழ்கிறார்கள். அவருடைய தலைமுறையினருக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படாததால் தமிழின் சிறப்புகளை ஆங்கிலத்தில் அவர்கள் பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலை 1980களுக்கு பின்னாலே ஐரோப்பிய நாடுகள், கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழின உறவுகள் தங்களுடைய தலைமுறைக்கு ஏற்படுத்திவிடக்கூடாது. எனவே எங்கிருந்தாலும் நாம் பொருளாதார சிரிப்பின் மீது அக்கறை காட்டுகின்ற ஒரு சூழலில் நம்முடைய தலைமுறையினர் கல்வி ரீதியாக உருவாக வேண்டும் என்று காட்டக்கூடிய அக்கறைகள் மிகுந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்முடைய தாய்மொழியை பற்றியும் தாய்மொழியை பற்றியுமான அக்கறையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சென்ற இடங்களில் தமிழ் மொழியை குன்றாமல் வளர்த்திருக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு எல்லாம் அளிக்கிறது. அதையும் தாண்டி மனிதநேய சிந்தனைகள் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும். தமிழர்களா, அவர்கள் மனிதநேயத்தை மதிப்பவர்கள். உலகில் எங்கு மனித உரிமைகள் மறுக்கப்பட்டாலும் அவர்களுக்காக தன்னுடைய அன்பையும் பரிசனத்தையும் வெளிக்காட்டக்கூடியவர்கள் என்ற உணர்வை நாம் மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற அழகிய பொன்மொழியை உலகுக்கு தந்த இனம் நம்முடைய தமிழ் இனம்.
நம்முடைய தமிழ் இனத்தின் மாண்புகளை செல்லுகின்ற இடத்தில் பிற இன மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க வைத்து தமிழினத்தின் பெருமையை காப்பாற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டியிருந்ததுதான். இந்த ஊடகத்தின் வழியாக, இந்த பேட்டியின் வழியாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள். நன்றி. குரலற்றவர்களின் குரலாக உங்கள் தமிழர் ஊடகம், இது தமிழர்களுக்கான சர்வதேச ஊடகம்.